எல்லாருக்கும் வணக்கம். ஊர் சுற்றுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு இது ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். பிச்சாவரமுக்கு எப்படி வரணும், என்ன டைமிங்கில் வரணும், எந்த பேக்கேஜில் போட்டிங் போகணும், எவ்வளவு செலவாகும், இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் கில்லை அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பிச்சாவரம். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை நம்ம சதுப்பு நில காடுகள் இல்லை அலையாத்தி காடுகள் அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். இந்த பிச்சாவரத்தோட பழைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தர்புரம். அது வந்து மருவி இப்போ பிச்சாவரம் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடோட பரப்பளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2800 ஏக்கர். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய சின்ன சின்ன தீவுகள் வந்து இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து வலசை வர பறவைகள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தங்கியிருக்கும். இந்த காடுகளோட அமைவிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாறு அந்த ஆறும் கொள்ளிடம் ரெண்டு ஆறும் கடலில் கலக்கிற இடம். அதோட கழிமுக பகுதியில் தான் வந்து இந்த பிச்சாவரம் காடு முழுசும் இருக்குது. இதை வந்து பேக்வாட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உலக அளவில் ரெண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சாவரம் தான். முதல் இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கங்கை நதி கடலில் கலக்கிற இடத்துல இருக்கிற அந்த சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்கிற அந்த சுந்தர் பேண்ட்ஸ், அதுதான் வந்து பெரிய சதுப்பு நிலம். அதுக்கப்புறம் நம்ம பிச்சாவரம் தான். இவ்வளவு சிறப்பு உள்ள இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே இல்லை. ஊட்டி கொடைக்கான அளவுக்கு இங்கே சுற்றுலாவை வந்து மேம்படுத்தி இருக்கணும். போதுமான விளம்பரங்கள்லாம் எதுவும் இல்லாததால் இது மிக சிறிய சுற்றுலாத்தலம் அந்த அளவில் தான் இருக்குது. மிகச்சரியாக பண்ணாங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு வந்து இது பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாறும். தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடு இருக்குது. இங்கே இருக்கிற போட்டிங் மற்ற எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு விதமான போட்டிங் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து மோட்டார் போட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்குது அதில் தான், இன்னொன்று வந்து துடுப்பு மூலமாக போகிறது. அந்த துடுப்பு போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டீரியர்லாம் கூட போகும். இது நம்ம மோட்டார் போட்டு கொஞ்சம் பெரிய போட்டுங்கிறதால கொஞ்சம் அகலமான ஒரு இருக்கிற அந்த பாதையில் மட்டும் தான் நம்மளால் போக முடியும். ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு விலைப்பட்டிகள் வச்சுருக்காங்க. விலையோட இதெல்லாம் என்னங்கிறத அப்படியே நம்ம பார்க்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்கே நீங்கள் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் இருக்கிற அமௌண்ட் இல்லாமல் இந்த போட்டிங் வந்து ஓட்டுற இந்த டிரைவர்ஸ் இருக்காங்களா, இவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பேசஞ்சருக்கு 100 ரூபா போல் வாங்குறாங்க. இதில் நிறைய இடத்த நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா அந்த 6 கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, 5 பேர் ஒரு செட்டில் 8 பேர், அதை நீங்கள் போனீங்கன்னா தான் ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணலாம். நம்ம ஃபுல்லான்னு கூட அதை சொல்ல முடியாது. மற்ற பேக்கேஜை விட இந்த பேக்கேஜில் நீங்கள் அதிகமான ஏரியாவை வந்து கவர் பண்ணலாம். இந்த ஃபாரஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் போட்டிங் வந்து அவங்க கூப்பிட்டு போக மாட்டாங்க. இதுக்குன்னே அந்த பாத் வந்து அவங்க செட் பண்ணிக்காங்க. அந்த பாத் மட்டும்தான் கூப்பிட்டு போகிறதுக்கும் அழைச்சிட்டு வரத்துக்கும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இடையில சில தீவுகள்லாம் கூட இறக்கி விடுவாங்க. அதெல்லாம் இவங்க எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கேட்பாங்க. அங்கே இறங்கி கொஞ்ச நேரம் அந்த கடல்லாம் பார்க்கும்போது அந்த வியூ வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கூட வர கைடுகிட்ட இங்கே இருக்கிற இந்த மரத்து மேலெலாம் ஏறணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு நல்ல மரமாக பார்த்து நிறுத்துவாங்க. அதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கும்போது இன்னமும் நல்லாயிருக்கும். அந்த வியூ சுற்றி 4 பக்கமும் வெறும் மரம் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே இருக்காது. அவ்வளோ டென்ஸான ஃபாரஸ்ட் இது எல்லாமே. இப்போ நாம் போயிட்டுருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் படத்தில் ஒரு சீன் வரும். அதாவது எந்த சீன்னா அந்த பெருமாளை வந்து அந்த கோவில்லேருந்து எடுத்துகிட்டு வந்து படகுல வச்சு எடுத்துகிட்டு போவாங்க கடலில் போய் போடுறதுக்கு. அந்த படகுல எடுத்துகிட்டு போகிற அந்த சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்தது. சுற்றி தண்ணியாக இருக்கிறதால இந்த இடம்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட வேண்டாம். இங்கே இருக்கிற ஆழம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி அப்படி தான். அதிகபட்சம் ஆழம் இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அது எதுலேயும் இறக்கி விட மாட்டாங்க, ஏன்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்றாங்க. அதில் ஆழம் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் இங்கே வர கைடு வந்து அதுக்கு அலோவ் பண்ணுறதே இல்லை. முக்கியமான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கிழிஞ்சல் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து காலை வந்து கிழிச்சிரும் அப்படின்றாங்க. அது இல்லாமல் நிறைய விஷயம் பூச்சி மாதிரி மீன் மாதிரி இருக்கும் அது மாதிரி சொன்னாங்க. அதனால் தண்ணியில் இறங்கி இதை பார்க்குற ரிஸ்க்கு வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற இந்த போட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டார் போட்டும் இல்லை அந்த துடுப்பு போட்டு ரெண்டு மட்டும்தான் இங்கே இருக்கும். மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி அந்த பெடல் போட்டு போகிற போட் வந்து இங்கே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு கைடு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து வெளில வர முடியும். இல்லைனா இந்த மாதிரி உள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வர வழியே தெரியாத அளவுக்கு நம்ம இருப்போம். அதனால் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் போட் மட்டும்தான் இவங்க இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பிச்சாவரம் நீங்கள் வரணும்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ப்ளஸ் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தான். ஸோ சிதம்பரம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பிச்சாவரம் இருக்குது. டைமிங்க்கு பஸ்ஸஸ் கூட இருக்குது, நீங்கள் அதிலே வந்துக்கலாம். அதே போல் சுனாமி வரும்போது இங்கே உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா பார்த்தீங்கன்னா இந்த
காடுகள் வந்து இருந்துச்சு. தமிழ்நாட்டோட மற்ற கடற்கரையோரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க. ஆனால் இந்த சிதம்பரம் சுற்றி இருக்கிற இந்த பிச்சாவரம் பகுதியில் ஒருத்தவங்க கூட உயிரிழக்கலை. ஏன்னா இந்த சுனாமி அலையோட மொத்த வேகத்தையும் வந்து இந்த காடுகள் வந்து தாங்கிடுச்சு. அதனால் இங்கே உள்ள அந்த மீனவ மக்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எந்த பாதிப்புமே ஏற்படலை. இப்போது அரசாங்கமே என்ன பண்ணுதுன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி அலையாத்தி காடுகளை வந்து கடற்கரை ஓரம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் சுனாமி வந்தால் கூட இது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாண்டிச்சேரி, கடலூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ வந்து இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அலையாத்தி மரங்கள்லாம் எப்படி வளருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, முருங்கைக்காய் மாதிரி, இதுதான் வந்து அதோட விதை மாதிரி. இது போய் தண்ணியில் கீழே தரையில் பட்டதுக்கு அப்புறம் இது ஒரு கிளையாக வந்து முளைச்சிடுது. கிட்டத்தட்ட ஆலமரம் மாதிரின்னு வச்சுங்களா, அது விழுது இருக்க மாதிரி இதுக்கு வந்து இந்த குச்சி மாதிரி இருக்கிறது தான் அதோட மரமாக மாறுது. இங்கே போட்டிங் வர்றதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 ஈவினிங் 6 வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. இதில் அந்த 4 பேக்கேஜ் இது நீங்கள் போனால் மட்டும்தான் நிறைய இடத்த சுற்றி பார்க்கலாம். அந்த பேக்கேஜில் நீங்கள் போகணுன்னா நீங்கள் காலையிலே வந்தால் மட்டும்தான் போக முடியும். மற்ற பேக்கேஜ் எல்லாமே 1-2 அந்த மாதிரி இருக்கிறதுலாம் டக்குன்னு போயிட்டு வந்துடுவாங்க. அந்த 4 போகிற அந்த பேக்கேஜ் வந்து ஆஃப்டர்நூன் 2:00 வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வரத்துக்கு கரெக்டான சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் இருக்க அந்த மாதம்தான். காரணம் என்னென்னா அந்த டயத்தில் தான் வந்து நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து இங்கே வரும். ஸோ அதை நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதே போல் வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா இங்கே எப்பொழுதுமே ரஷ்ஷாக இருக்கும். வீக் டேஸில் வரும்போது நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாம். அதே போல் ஃபேமிலியோடு வரவங்க எல்லாருமே காலையில் 9:10 வந்துடுங்க. ஏன்னா சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடும் போகிறதுக்கு. அன்டைம் இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் போய் ரிட்டர்ன் போகணும்னா மார்னிங்கே நீங்கள் வர்றது பெஸ்ட்டு. இந்த பிச்சாவரம் பார்த்து முடிச்சிட்டிங்க, இன்னும் சில வித்தியாசமான இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜென்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா இந்த இடத்துக்குலாம் நீங்கள் தாராளமாக போகலாம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மீனவர்களோட உதவியை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. எம்ஜிஆர் திட்டு அப்புறம் சின்ன வாய்க்கால் திட்டு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி ஏற்கனவே மக்கள் இருந்தாங்க. சுனாமிக்கு அப்புறமா அங்கே யாரும் இல்லை, வெறும் திட்டு பகுதி மட்டும்தான் இப்போ இருக்குது. அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு தீவுக்கும் வரும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க, இங்கே எந்த மக்களுமே யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவும் ஜென்ஸ் மட்டும் இருந்தால் மட்டும் இங்கே வாங்க. கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூலாம் உண்டு இங்கே. இங்கே டூரிசம் கைடோ இல்லை டூரிஸ்ட்லாம் வரத்துக்கான எந்த ஒரு பர்மிட்டும் கிடையாது. நீங்களாம் ஒரு ஐலாண்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.